மாரசியின் சீடர் அவருடைய போதனைகளை பரப்புவதற்காக உலகெல்லாம் சென்று சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள் இன்று உங்கள் சொற்பொழிவாற்ற பெற்றது பெரும் பேறு என்று கருதுகின்றேன். நாம் எல்லோரும் நிம்மதியங்கே நிம்மதியங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது நமக்குள்ளே இருக்கின்றது என்றது அவர் என்று கருத்து கூற போகின்றார். அவர் எடுத்த சலையங்கம் டோன்ட் வாரி பி ஹாப்பி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது பிரித்த ஸ்டாப் தலையங்கம் தமிழ் சொல்ல போனால் கவலைப்படாதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர் எங்களுக்கு வழிகாட்டப் போகின்றார். இப்பொழுது அது எப்படி நடக்குங்களா செய்ய முடியும் என்றதை அவர் உங்களுக்கு சொல்வார். அவரை பணிவாய்ப்புடன் உங்களுக்கு அதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்குள்ளே உள்ளுக்கு போயிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சிறுவனாகிய நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய குரு, அவருடைய குரு, அவருடைய குரு, அப்படி குரு பரம்பரையாக வந்திருக்கிற சில ஞான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது இங்கே பேசப்போவது நான் கிடையாது. அதாவது நம்முடைய மூதாதைகள், நம்முடைய குருமார்கள்,
அவங்க சொன்ன உயர்ந்த விஷயங்களை தான் அவங்களும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? இப்போ நீங்கள்லாம் நாடு விட்டு அயல் நாட்டில் இன்னொரு நாட்டில் வந்து உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது இந்த முதுமை காலத்தை கழித்து கொண்டிருக்கீங்க இல்லையா? நம்ம நாட்டில் இருந்தாலாவது கோயில் குளம் நிறையா இருக்கும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டுக்கே உரிய சில என்ன சொல்கிறது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்கும். ஒன்றுமில்லை, நல்லூர் தேரடியில் போய் உட்காந்தாலே போதும், குழு குழுப்பான காற்று இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ கோயில்கள் அங்கே இருக்கு. அப்படி ஆனந்தமாக நம்ம பொழுத கழிச்சிருக்க முடியும். ஆனால் காலம் நம்மளை இங்கே கொண்டு வந்து இங்கே வாழ சொல்லியிருக்கு. ஆனாலுமே இந்த நாடு அவ்வளோ மோசமான நாடு இல்லை உண்மையிலேயே. நான் வந்து பார்த்ததில் ஒன் திங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ பீப்புள் ஆர் ஃபேர்லி குட். அது மாத்திரம் இல்லை, இங்கே அரசாங்கம் வந்து மக்களை உண்மையிலேயே கவனித்து பார்த்துக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா? நான் சொல்கிறது சரியா? ஐ எம் ரியலி டச் வென் யூ ஆர் சேயிங் இங்கே அரசாங்கம் வந்து மெடிக்கல்லாம் பார்த்துக்குது, அதாவது வயது போனவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுத்து அவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுப்பி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம எங்கே வாழ்ந்தாலும் சரி, எங்கே நம்மளோட நாட்டில் வாழ்கிறோமோ இல்லாட்டி அயல் நாட்டில் வாழ்கிறோமோ இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் போனால் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ போகிறோமோ தெரியாது நமக்கு. ஏன்னா மங்கள்யான்னு நம்ம இந்தியாவில் கூட அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இல்லையா? ஸோ நமக்கு தெரியாது எங்கே வாழ போகிறோமோ தெரியாது. எங்கே போனாலும் சரி ஒரு விஷயம் மாத்திரம் மறுக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம எங்கே வாழ்ந்தாலும் சரி, நாட்டில் வாழ்ந்தாலும் சரி காட்டில் வாழ்ந்தாலும் சரி எங்கே வாழ்ந்தாலும் சரி நம்முடைய மனம் மாத்திரம் நம்ம கூடயே வருது இல்லையா? இல்லையா? யாராவது மனசை கலட்டி வச்சுட்டு வாழ முடியுமா? முடியாது. ஆக நம்மளுடைய மனமே எங்கே போய் வாழ்ந்தாலும் கூட வர்றதுனால அதுதான் பெரிய ப்ராப்ளம். ச்சே நான் அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்படி சொல்கிறது யாரு? நம்முடைய மனம்தான் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சி மிகுந்த ஒரு இடத்துக்கு போவோம், நாங்களும் போவோம், அப்போ திடீர்னு மனசு சொல்லுவோம், ச்சே அவர் மாத்திரம் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்தோம். சில வயதான அம்மாக்கள் சொல்லி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது இந்த காட்சி ரசிப்போமேனா? இல்லை இல்லை, அவர் இருந்துதான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்மளுடைய மனமும் நம்ம கூடயே வர்றது தான் பெரிய தொல்லை. இந்த மனசை எங்கேயாவது நம்ம இந்த கோட் ஹேங்கரில் கோட்டை வந்து ஹேங்கரில் கழட்டி தொங்க போடுற மாதிரி எங்கேயாவது கழட்டி போட்டுட்டு வாழ முடியாதான்னு சில சமயம் யோசிப்போம் இல்லையா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி சில சமயம் இரவு படு தூங்கும் போது அது ரொம்ப பயங்கரமாகும், பகல்லாம் கூட அவ்வளோ தெரியாது நமக்கு, ஏன்னா எல்லாரோடையும் பேசி கலகலப்பாக இருந்துட்டு போவோம். தூங்க போகும்போது தூக்கம் வராத போது தான் தெரியும் இந்த மனசோடைய லீலைகள். குரு 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 என்னத்தையாவது நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஷோ சும்மா இருக்கு தூங்க அப்படினால கேட்காது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ தூக்கம் வராட்டி என்ன ஆகும்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கோபம் வரும், எரிச்சலாக வரும், அதுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை இல்லையா? இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய மனசு தான். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய மனசுன்னு மாத்திரம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தை வாழும்போது நம்ம உலகத்தோட சரியாக தொடர்பு கொள்றதில்லை. நம்ம மனசில் ஏகப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, ஏகப்பட்ட ஆசாபாசங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ என்ன செய்யலாம் சுவாமிஜி அப்படின்னு கேட்டால், சி நம்முடைய சமயம், நம்முடைய இந்து சமயம் சைவ சமயம்
ரொம்ப அழகா வகுத்து கொடுத்துருக்கு எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம வாழ்ந்திருந்தா இல்ல நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும். என்ன சுவாமி நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தோம் தெரியாது உங்களுக்கு. அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சமயத்தில் ஈடுபாடு உடையவர்கள், பக்திமான்கள். நாங்கள் கோயில்லாம போய் நல்லா கும்பிடுவோம், சாமியை நல்லா கும்பிட்டு அவரையே ஆசிரியத்து வாழ்றதுனாலதான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா சரிதான். ஆனா என்ன இந்து சமயம் சொல்லுது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாலு வகையான ஆசிரமங்களை பத்தி இந்து சமயம் பேசு. என்னோட ஆசிரமம் கேட்டா என்ன ஆசிரமம் சாமினா, ஆசிரமம்னா பயந்து போயிடாத சமஸ்கிருத வார்த்தை அது. அதாவது நம்ம வாழும் பொழுது நான்கு நிலைகளை பத்தி சொல்லியிருக்கு அப்படி சொல்லலாம். நான்கு நிலைகள் சொல்லலாம். ஒண்ணு வந்து முதல்ல வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்து வரும் பொழுது ஒரு வகையான கட்டுப்பாடோடு இருந்து ஒரு குருவை அணுகி, குரு இந்த காலத்துல அப்படி குருவை அணுகாட்டி ஸ்கூலுக்கெல்லாம் போய் கல்வியில தேர்ச்சி பெறுறது, அறிவை வளர்த்துக் கொள்ற அந்த காலத்து அது பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை வந்து புலன்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு கட்டுப்பாடோடு இருந்து கல்வி கற்க வேண்டும் சொல்லுவாங்க. அது பிரம்மச்சரிய ஆசிரமம். அதெல்லாம் நீங்க கடந்துட்டீங்க, ரொம்ப சிறப்பா நீங்க வந்து நல்ல கல்வி பெற்று தேர்ச்சி பெற்றதுனாலதான் நீங்க ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு அடுத்த நிலை அல்ல ஆசிரமம் சொல்லுவாங்கன்னா கிரகஸ்தாசிரமம் சொல்லுவாங்க. கிரகஸ்தாசிரமம் சொன்ன என்ன, திருமணம் முடிக்கிறது, குழந்தை குட்டி அப்படின்னு பிறக்கிறது, அவர்களை பார்த்துக்கிறது. அது மாத்திரம் இல்லை, கிரகஸ்தாசிரமத்தோட முக்கியமான தர்மம் என்னன்னு கேட்டால் தன்னை மாத்திரம் கவனிச்சுக்கிறது இல்லை, தன்னை சுத்தி உள்ளவங்களையும் பார்க்கறது இல்லையா, விருந்தோமல்னு சொல்றாங்க இல்லையா. அது மாத்திரம் முடிஞ்ச தான தர்மம் செய்யறது, இறைவனை வணங்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் ஈடுபடுது, இப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனா முக்கியமா என்ன, நம்முடைய குடும்ப கடமைகள் இல்லையா, அதுதான் கிரகஸ்தாசிரமம். ஸோ அதையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஸோ நீங்க எல்லாரும் இப்போ இந்த எந்த பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, உங்களை குழந்தைய நல்லா ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல சில பழக்க வழக்கங்கள்லாம் பழக்கி அவங்க ஒரு ஆளா தலையெடுத்து இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேர பேத்திகள்லாம் உண்டான அந்த ஒரு நிலைமையில் இருக்கீங்க நீங்க. ஸோ அப்போ கிரகஸ்தாசிரமம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து என்ன ஆசிரமம் சொல்லப்பட்டது தெரியுமா உங்களுக்கு, வானப்பிரஸ்தாசிரமம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே அந்த ஆசிரமத்தில் இருக்கீங்க. அடுத்த ஆசிரமம் என்ன தெரியுமா உங்களுக்கு, அதுக்கு அடுத்த ஆசிரமம் சன்னியாசம். ஸோ மனிதனாக பிறந்து எல்லாருமே கடைசியில் சன்னியாசிகளாக தான் இறக்கணும்னு நம்மளோட சமயம் சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது சன்னியாசின்னா என்ன அர்த்தம், பற்றுக்களை எல்லாம் துறந்தவர். ஸோ அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு நீங்கள் எடுத்த உடனே போயிட முடியாது, கிரகஸ்தாசிரமத்திலேருந்து எடுத்த உடனே போயிட முடியாது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆசிரமம் தான் இந்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம். என்ன அர்த்தம் கேட்டா, வானப்பிரஸ்தம்னா வனம்னா தெரியுமா உங்களுக்கு, காடு. வானப்பிரஸ்தம் காட்டுல போய் வாழ்ற காலம். ஐயோ சுவாமிஜி இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க, எங்களை காட்டுக்கு போக சொல்ல போறீங்களா? இல்ல இப்ப போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம் கேட்டா, காட்டுல உள்ள நிலைமையை வீட்டிலேயே இப்ப உண்டாக்கிக்கலாம் நம்ம இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுல, காட்டுல அப்படிதானே, யாரும் பேசுறது கூட பிராணி கிடையாது. வன விலங்குகள் தான் இருக்கு, நமக்கு பெட் அனிமல்ஸ் நாய் பூனை தான் நம்ம கூட இருக்கும். காலையில போனா 10 மணி 10:30 மணிக்கு வருவாங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள கண்ணிலேயே காண முடியாது, எப்ப பார்த்தாலும் எதையோ நோண்டிட்டே இருப்பாங்க. என்னன்னா அங்க பாக்குற இல்லை. சோ அவன் எங்கேயோ நியூசிலாந்துல இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸோட இல்லை யாரோட முகம் தெரியாதவனோட பேசிட்டு இருப்பான், ஆனா பக்கத்துல இருக்க தாத்தா பாட்டியோட பேசுறவனுக்கு மனசு இல்லை. இவ்வளோ காலம் அன்பா பார்த்து வளர்த்த தாத்தா பாட்டியோட 4 வார்த்தை பேச அவனுக்கு மனசு இல்லை. முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தரோட பெரிய சாட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ வீட்லயே எடுத்துருந்தமே பார்த்தா காட்டுல மறக்க வேண்டியது. ஸோ நம்மளோட பொழுதுபோக்கு என்ன, என்ன செய்யறது, ஏதாவது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிறது. அட்லீஸ்ட் டிவியாவது நம்ம நாட்டு டிவி வந்தாலும் பரவாயில்ல, அது சில பேர் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு.
இல்ல ஆஸ்திரேலியன் சேனல் தரப்புனா நமக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது இல்லையா, அந்த மாதிரி என்னமோ போயிட்டு இருக்கோம் இதுல. சோ இங்கேயும் இருக்கலாம் நம்ம. ஆனா என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு கேட்டா, பிளீஸ் கவனமா கேளுங்க, இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் காட்டுல போய் வாழ்றதுன்னு கிடையாது. ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலக விவகாரங்கள்ல இருந்து விலகி வாழ கத்துக்கொள்ளணும், அதுதான் வானப்பிரஸ்தத்துடைய ஸ்பிரிட். யூ அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளவு காலம் இந்த உலகத்துல நம்ம உழன்றாச்சு போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ உழைச்சாச்சு, எவ்வளவோ சம்பாதிச்சு செலவழிச்சாச்சு, குழந்தைங்கள்லாம் ஆளாக்கியாச்சு, எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம், எவ்வளவு மன உழைச்சல் அதுக்கெல்லாம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சாச்சு, அவங்கள செட்டில் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும் கேட்டா, நம்ம சமயம் என்ன சொல்லணும் கேட்டா, we have to prepare ourselves for the final journey. என்னது சந்நியாசம் அப்படிங்கிற அந்த ஒரு கடைசி இலக்கு, அதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வானப்பிரஸ்தம். சோ இந்த வானப்பிரஸ்தம் என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலக விவகாரங்கள் இது விலகி இருத்தல். ஆனா உலக விலகவே முடியாது. ஏன் சுவாமிஜி? ஏன்னா நம்மளுடைய மனசுல அவ்வளோ டிசையர்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இன்னும் உட்காந்துருக்கு. சி வயசு நமக்கு ஆகணும், ஆனாலுமே நம்ம சில பேர் சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா, ஸ்டில் ஐ எம் யங் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில பார்க்க என்ன வயசானமா இருக்கு, ஸ்டில் ஐ எம் யங் அட் ஹார்ட் தெரியுமா அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டா, இன்னும் நிறைய டிசைர்ஸ் இருக்கு அன்ஃபுல்ஃபில், ஐ எம் ஸ்டில் அட்டாச் டு சோ மெனி திங்ஸ் இன் லைஃப் இல்லையா, அட்டாச் டு சோ மெனி திங்ஸ் இன் லைஃப் அதெல்லாம் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். ஐயோ சுவாமிஜி, நீங்க இப்படி வந்து இதெல்லாம் பேச போறீங்கன்னா வந்திருக்கவே மாட்டேனே நான். ஏதோ பி ஹாப்பி டோன்ட் வரின்னு சொன்னீங்க, என்னமோ சந்தோஷமா ஏதோ சில விஷயம் சொல்ல போறேன்னு பார்த்தா திருப்பி. சரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்முடைய துக்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா நம்முடைய பற்றுக்கள் தான். The attachment leads to sorrow, wherever you are, whatever you are. You understand? See, இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது, கேள்விகள் கேட்டா அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய மனசு வந்து வயசாகி 60-70 வயசு ஆகியும் இந்த உலகத்தையே தான் பற்றி கொண்டு இருந்துச்சுன்னா, உலகம் நடத்தும் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், நம்முடைய குடும்பம், உறவுகள், இப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் இன்னும் பற்றி கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா, நாம எப்பயும் துன்பத்தை தான் அனுபவிப்போம், இன்பமே நமக்கு கிடையாது. ஆக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஆசைகளை குறைச்சிக்கொண்டு, சரி நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனி அவங்கவுங்க பாடம் அவங்க பார்த்துக்கட்டும், நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் டைம் ஒன்லி டு மை செல்ஃப் அப்படின்னு நினைச்சாதான், கொஞ்சம் விலகி இருந்து நான் இனிமே எனக்கு எனக்காக நேரத்தை ஒதுக்க போறேன்னு நினைச்சு நீங்க இருந்தாதான் கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். ஆனா பாருங்க, வயசானாதான் பெரிய ப்ராப்ளம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், உங்களை சொல்ல தப்பானுச்சுக்காதீங்க, சில பேர் பார்த்துருக்கேன் வயசான தாத்தா மார்கள்லாம் காது கேட்காம போயிடும், பாவம் கொஞ்சம் காது மந்தமா போயிடும். ஆனா அவங்களால அவங்க மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்காம இருக்கவே முடியாது. என்ன சொன்ன தாத்தா, கொஞ்சம் சும்மா இருங்களேன், சிவசிவா ராமராமான்னு இருங்களேன், அதே எப்படி, அது என்ன விஷயம், இது என்ன விஷயம், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ காது மந்தம் கூட ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி. ஏ விஷயங்களை கேட்க வேண்டாம், காதில் வராதுக்கு சந்தோஷம் இல்லையா, கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போச்சோம் அது இன்னும் அதை விட பிளெஸ்ஸிங், எதையும் பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்கவே வேண்டாம். ஆனால் அப்போதான் நமக்கு ஆசை வருது இன்னும் நிறையா பார்க்கணும்னு சொன்னேன் பாருங்க. So the idea is what? இன்னும் நாம ரெடி ஆகல இந்த உலகத்திலேருந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதுதான் நம்முடைய ப்ராப்ளம். இன்னும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், என்னதான் இருந்தாலும் நான் தானே பார்த்துக்கணும் என் குழந்தைங்களை, பேர குழந்தைங்களை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பேர குழந்தைகளும் குழந்தைகளும் நினைக்கிறது இல்லை. அம்மா யூ ப்ளீஸ் ப்ளீஸ் வி நோ வாட் வி ஆர் டூயிங், கேன் யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நமக்கு மனசு அடிச்சுக்குது, ஐயோ இந்த குழந்தைங்க இப்படி போயிட்டு இருக்கே, ஐயோ 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 அடிச்சுக்குது. ஆனால் குழந்தைங்க சொல்றாங்க, வி நோ வாட் வி ஆர் டூயிங், ப்ளீஸ் லீவ் அஸ் அலோன் அப்படி சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னும் விலக தெரியல இந்த உலகத்துல இருந்து, அதனாலதான் நம்ம சஃபர் பண்ணோம்.
குருதேவர் சுவாமி சின்மையானந்தர், குருதேவர் சுவாமி சின்மையானந்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? Kick the world out before the world kicks you out. அப்படிம்பார். Kick the world out before the world kicks you out. இப்ப என்ன அர்த்தம்? உலகம் உங்களை எட்டி உதச்சு வெளில போறது, நீ உலகத்தை எட்டி உதச்சிரு அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டிலேயே வாழலாம், நம்மளுடைய குழந்தைகளோட நம்ம பேர குழந்தைய வாழலாம், ஆனா எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டா, I have done my best. இனிமே அவங்க உங்க பாடு, அவங்க பார்த்துக்கட்டும். I am going to withdraw and I am going to give my mind to the something higher. இதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அன்னைக்கே திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, தனக்கு ஓமை இல்லாத யாரு? இறைவன், ஆண்டவன் இல்லையா. அவனுடைய தாழ்நட திருவடிகள் அதை சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலை மாற்றவே முடியாதுங்கிற. ஆகவே இப்போ நம்முடைய நேரத்தை நம்ம என்ன செய்யணும் கேட்டா, இறைவனை வழிபடுறதுலையும் நல்ல விஷயங்களை கேட்கறதுலையும் நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுலையும் அந்த கடைசி ஜேர்னிக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனா நம்ம இப்போ செலவழிக்கணும். See, actually paatha it's a blessing in disguise. ye ipo namakku endha periya poruppu kulu illa, ipo edukaga namu odi theriya vendam. ipo actually God has given lot of free time. I tell you, this is very wonderful opportunity. We should make total use of this free time. See, enna vishayam ketta namu samayam enna solla theriyuma, நம்ம ஒன்று ஒன்றா இந்த உலகத்தில் உள்ள பற்றுக்கள்லாம் விட்டுருவோம்னு நம்ம நினச்சா விடவே முடியாது. ஒன்றை விட இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்றை விட இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு காலமும் இந்த பற்றுக்கள்லாம் விட முடியாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அழகான ஒரு கதை சொன்னார். எவ்வளோ வயசான கதை இருக்கிறது ரொம்ப ஆசைதான் இல்லை நம்ம எல்லாருக்குமே. என்ன கதைன்னு சொன்னால், ஒரு முறை ஒரு மனுஷன் சும்மா நடந்து போயிட்டு இருந்தான் ரோட்டில். போயிட்டு இருக்கும்போது அவனோட நிழலும் அவங்க கூட கூட வந்துச்சோம். நிழல் தெரிந்தானே, ஷேடோ, அதுவும் அவன் கூடயே வந்துட்டான். சார், இது என்னது கூட கூட வந்துட்டு இருக்கு இந்த நிழல், எனக்கு இது நிழல் பிடிக்கவே இல்லை. எனக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சானா, சரி இந்த நிழலை நான் புதைச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யானா, ஒரு இடத்துல மம்முட்டியை வச்சு குழி தோண்டான். குழி தோண்டி நிழல போய் அதை வச்சான். ஆ, இப்போ நான் மூடி புதைச்சிட போறேன், இன்னமே இது ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மூடினானா. என்னாச்சு? மூடின பிறகு திருப்பி நிழல் மேலே வந்து உட்காந்துருக்கு. என்னடா இது? ஷா, என்னது இந்த இடம் சரியில்லை போல. இன்னொரு இடத்துக்கு போனோம், திருப்பி பள்ளம் தோண்டி திருப்பி தண்ணி அப்படி வச்சுக்கிட்டு நிழலை திருப்பி புதைக்க முயற்சி செஞ்சானோ, திருப்பி மேலே வந்து நிற்குது. இப்படி அவன் பண்ணுறதை பார்த்துட்டே ஒரு பெரியவர் இருந்தார் அந்த பக்கம். அவர் சொன்னாராம், மகனே இப்படி நிழலை புதைக்க முடியாது, நீ என்ன செய்யணும்னா ஜஸ்ட் சூரியனை பார்த்து திரும்பி, சூரியன் எங்கே இருக்கானோ அவன் அந்த திசையை பார்த்து நீ திரும்பி நில்லு, நிழல் தன்னால் சரியாக போயிட முடியும். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? சூரியன் இருக்கிற திசையை பார்த்து நின்னோம்னா நிழல் தெரியாது நமக்கு இல்லையா? ஐம் ஐ ரைட்? ஸோ அதே போல் நான் ஒவ்வொரு நாளும் இந்த உலக பட்டுக்கெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் ஆனந்தமாக இருக்க போய் நினச்சோன்னா நடக்கவே நடக்காது. என்னைக்கு சமுத்திரம் மோயிறது, என்னைக்கு தலைமுழுகிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி. சுவாமிஜி 60 வயசு 70 வயசுக்கு மேலே நீ கவலையப்படாதீங்க, உங்கள் ஆசிரமத்துக்கு நான் உட்காந்துட போகிறேன். இப்போ தான் நான் ஓடி தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 60 70 வயசு ஆச்சுனாலும், இல்லை சுவாமிஜி ஐ எம் சாரி, என்னுடைய பேத்தி கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கா, நான் கொஞ்சம் இருந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு ஏதோ. ஸோ அப்படி நம்ம அதை ஒழிக்க முடியாது. ஆக யூ டேர்ன் டுவோர்ட்ஸ் த சன், தென் யுவர் ஷேடோ இஸ் கான். அதே போல என்ன சொல்கிறாங்க நான் பெரியவங்க, நாம் இந்த பற்றுக்களை ஒன்று ஒன்றா விடணும்னு நினச்சா விடவே முடியாது. பற்றுக்கள் தான் நம்மளோட துன்பத்துக்கு காரணம்னு பார்த்தோம். இந்த பற்றுக்களை விட்டு ஒழிக்கவும் முடியாது. என்ன செய்யணும்? Only when you attach yourself to the higher, you can detach from the lower. இது ஒரு principle. வாழ்க்கையில் இது ஒரு விதி. Only when you attach yourself to the higher, we can detach ourselves from the lower. ஒரு முறை சுவாமி சின்மயானந்தி அயல் நாட்டுக்கு இங்கே போயிருந்தாராம். ஏர்போர்ட்டில் ஒரு வெரி மாடர்ன் ஃபெலோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கழுத கையை போட்டு ஒரு கையில் சாராய போட்டு அதை வச்சுக்கிட்டு, Swami, can you please tell me what is Hinduism?
இன் நட்ஷால் அப்படிங்கிறான், இன் ஜிஸ்ட் ஆஃப் இந்துவிஷம் அப்படின்னு கேட்டாங்கண்ணா. குருதேவ் சொன்னாரா, அட்டாச் டிட்டாச், அதுதான் இந்துவிசம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அவர் ரெண்டே வார்த்தை அட்டாச் டிட்டாச். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, அவனுக்கு எப்படினாலும் ஒன்றும் புரியாது. ஏன்னா அவன் பக்கத்தில் ஒரு அம்மா வச்சிருக்க, கையில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கான். என்ன அர்த்தம் கேட்டால், யூ அட்டாச் யுவர் செல்ஃப் டு த ஹையர் ஸோ தேட் யூ கேன் டீடாச் ஃப்ரம் த லோவர். Without attaching ourselves to the higher, we can never get rid of this lower. If we don't get detached from the lower, we can never be happy in this life. This is the law of living. ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள பற்றுக்களை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாம் விலகி இருந்து எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்க்காட்டி. ஸ்ரீ யோக சுவாமி தான் உங்களுக்கு யாழ்ப்பாணத்து கொழும்புத்தூரில் வாழ்ந்த பெரிய மகான், பெரிய சித்த புருஷர். அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், ஒரு சூட்சமும் சொல்லியிருக்கார். நான் ஒரு முறை இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஞான யக்னத்தில் இந்த விஷயத்தை சொன்ன உடனே அதில் உள்ள ஒரு பெரியவர் ரொம்ப கலங்கிட்டார். அவர் தெரியாத யோக சுவாமி எல்லாம், நான் முடித்த உடனே என் கையை பிடிச்சி, சுவாமிஜி நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் யார் அந்த யோக சுவாமிலாம் கேட்க ஆரம்பிச்சாருன்ட்டு. ஸோ என்ன சொன்னேன்னு கேட்டேன், யோக சுவாமி சொல்லியிருக்கார் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கேட்டா, பார் சுரண்டி பார்க்காதே. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உபதேசம்? யோக சுவாமி சொல்லியிருக்கார், அவருடைய அந்த மொழிகளில் வந்திருக்கு. என்ன குருவின் மொழிகள்னு வந்து வேர்ட்ஸ் ஆஃப் த மாஸ்டர்னு ஒரு புத்தகம் இருக்கு. பார் சுரண்டி பார்க்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை சுரண்டி பார்த்துட்டே இருக்கோம், அடுத்தவங்களை, மற்றவங்களை, இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை. இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இப்படி சுரண்டி பார்க்கலாம், டங்கு டங்கு அடிபடுறோம். அடி பார்த்தாலும் நமக்கு புத்தி வர மாட்டேங்குது, சுரண்டி பார்த்துட்டே இருக்கும். அவர் சொல்லு பா சுரண்டி பாருங்க, எதாவது பார்த்துட்டே இருக்க கற்றுக்கோணி. பாரு சாட்சி மாத்திரமா பார்த்துட்டே இருக்க கற்றுக்கணும். இப்படியாவது அது எப்போ முடியும்னு கேட்டால், நம்முடைய சித்தம் எப்போ சிவன்ட்ட இருக்கும் அப்போதான் இந்த பாசங்கிற இந்த வினை இதெல்லாம் அறுபடும் நமக்கு, இல்லாட்டி முடியவே முடியாது. ஆகவே இந்த வானப்பிரசம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், to develop slowly and steadily detachment from all these things worldly and attach ourselves to the higher. Only when you attach to the higher, you can slowly detach from the lower. See, நீங்க எல்லாருமே, உங்களில் யாருமே மரணத்தை பற்றி நினைக்காதவங்களே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சாவு மரணம் சொன்னாலும் சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நமக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பாடுபட்டு எவ்வளவோ செல்வம் சேர்த்தோம், எவ்வளவோ உறவுகளை வளர்த்துக்கொண்டோம், எவ்வளவோ படிச்சு அறிவு வளர்த்துக்கொண்டோம், மரணம் நடத்தும் ஒரு நிமிஷத்துல எவ்ரி திங் இஸ் கான். அப்பா பயங்கரமான விஷயம் இது அந்த மரணம். அதான் புத்தர் சொன்னார், மூப்பு பிணி சாக்காடுது, மூணு பயங்கர பொல்லாததுன்னு. மூப்பு உங்களுக்குலாம் தெரிய நினைக்கிறேன் அதோட கொடுமை. பிணி சாக்காடு, அது சாக்காடு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு முறை ஏக்நாத் ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார் மகாராஷ்டிரால. அவர் வந்து ஒரு உதாரணம் சொன்னார், ஏன் சாவு ரொம்ப ட்ரபிள்சம், ஏன் அது ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு. அவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி போன செஞ்சார். இது நடந்துதான் செஞ்சார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிட்டார், ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டார், நல்ல உடன் சேர், நல்ல ஹேண்டில் உள்ள நல்ல சேரில் உட்காந்துக்கிட்டார். உட்காந்தவுடனே அவருடைய அடியவரை கூப்பிட்டார், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ நீ என்னை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னாரு. என்ன சுவாமி சொல்லுங்க, என் கையை பிடிச்சி நீ இழுக்கணும் இப்படி, இந்த சேர்லேருந்து நீ இழுக்கணும் அப்படின்னாரு. சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுக்க போனால் அதுக்குள்ள சேரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு, சேரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அவன் இழுக்கிறான் இழுக்கிறான், பயங்கர ஸ்ட்ரகிள், அவருக்கும் பயங்கர கஷ்டமா இருக்கு, அவனுக்கும் பயங்கர கஷ்டமா இருக்கு. என்ன சுவாமி செய்றீங்க, சரி அப்படின்னு விட்டுட்டாரு சார். இப்ப என்ன எழு அப்படின்னு இழுத்தவனும் போயிட்டாரு. அப்படியே இதுதான் மரணத்துல நடக்குது. யமன் ஒரு பக்கம் உன்னை பிடிச்சி இழுக்கிறான், ஆனா நீ இந்த உலகங்கிற நாற்காலையும் விட மாட்டேங்கிற, பிடிச்சுக்கிற பயங்கர ஸ்ட்ராங்கா. சோ என்ன ஆகுது, யமனுக்கும் உனக்கும் போராட்டம். யமன் இழுக்கிறான் இழுக்கிறான், நீ அந்த நாற்காலியை பிடிச்சிட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுதான் அந்த மரண வேதனை. நீ இந்த நாற்காலியை விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, யமனுக்கும் பிரச்சனை. எப்படிதான் யமன் கவர்ந்து கொண்டு போறான், அவன் ஒரு நாளும் ஐயோ பாவன் விட்டுட்டு போறது கிடையாது.
ஸோ நீ நாற்காலி பிடிச்சதான் ஃப்ரீயாக இருந்தேன் சொன்னால் டக்குன்னு போயிடலாம். நாற்காலி எப்படி இருந்தாலும் தெரியுமா, நம்ம உலகத்தை விட மனசு இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு சொத்து என்னோட குழந்தைங்க எப்படி எல்லாரையும் விட்டு நான் போகிறது, அவங்களாம் என்ன நான் போயிட்டு அவங்களாம் என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நான் இல்லாட்டி யாரும் உங்களை பார்த்துப்பாங்க, கடவுள் பார்த்துப்பாரு, ரொம்ப நல்லா தான் பார்த்துப்பாரு. So we have our own notions and we hold on to this world. And so when Yama comes, it's a struggle, tug of war. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக இந்த வானப்பிரசம் எதுக்குன்னு கேட்டா, இவ்வளவு காலம் இந்த சேரை பிடிச்சிக்கிட்டு இருந்தது போதும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, விடத்தான் வேணும் கடைசியில். யாருமே விடாம இருக்க முடியாது இல்லையா, போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது, இங்க யாருமே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எல்லாருமே இங்க இருந்திருந்தா என்ன இருக்கும் இந்த உலகம் ஒண்ணு? ஆஸ்திரேலியா எவ்வளவு அழகா இருந்திருக்குமா, எங்க போனாலும் ஆளையே பார்க்க முடியல ஆஸ்திரேலியால, அப்படி இருக்குமா ஆஸ்திரேலியா, யாருமே போயிருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜப்பான்ல என்ன செய்யறாங்களாம், இதை நான் கேள்விப்பட்டேன், புத்தகத்தை படிச்சேன், ரொம்ப வயசாகி போச்சுன்னா 120 வயசு 130 வயசு அப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்களால, ஆனா வெஜிடபிள் மாதிரி அப்படியே இருப்பாங்க உயிரோடு. ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு பேரல்ல போட்டு, பேரல் தெரியும் உங்களுக்கு, அதுல போட்டு அவங்களை மூடி ஒரு மலையில உருட்டி விட்டுறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு. இதுதான் படிக்க பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி நம்ம நிலமாயும் சாகவே இல்லைன்னு யாரும் பிரயோஜனமே இல்லை வாழ்க்கை இல்லையா, ஆனா சாகுறது ரொம்ப நல்லது. ஏன் நல்லது, இந்த உடம்பு போய் நமக்கு புது உடம்பு கிடைக்குது, எவ்வளவு காலமா இந்த முகத்தையே பார்த்துட்டு இருக்குது, புது வைஃப் புது ஹஸ்பண்ட் புது சில்ட்ரன், லைட்டர் வைனா, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸோ இன் ஃபேக்ட் இட்ஸ் குட், வி ஆர் கிவன் அனதர் செட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அனதர் செட் ஆஃப் எவ்ரி திங் நியூ, அவர் பாடி இஸ் நியூ, எவ்ரி திங் இஸ் நியூ, வி ஷுட் தேங்க் லாட் ஃபார் தட் இல்லையா. ஆக இது வந்து ஒரு டிராமாவோட ஒரு சீன் மாதிரி, இந்த சீன் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே மாறி போச்சு இல்லையா, அடுத்த சீன் வந்துடும். ஸோ அதை மாதிரி வி கேன் நெவர் ஹோல்ட் ஆன் டு எனி திங் இன் லைஃப்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் குருதேவர் சொன்னார், பிஃபோர் த வேர்ல்ட் கிக் யூ அவுட் கிக் த வேர்ல்ட் அவுட் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம், இங்க எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது, காதிருந்த ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா யாரு பட்டினத்தை, இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியாம கிடையாது, எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் பிடித்து கொள்ள முடியாது, எதையும் மாத்த முடியாது உலகத்தில், இதுதான் உண்மை, இந்த உலகத்தை எதையுமே மாத்தவும் முடியாது. ஏ அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி, பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் தன்னோட தாயாருக்கு கொடுத்த முதல் உபதேசம். இவர் திருவண்ணாமலையில் போய் உட்காந்துக்கிட்டார், ஒரு கௌபீனத்தை மட்டும் கட்டிட்டு ஒரு ஞானியா உட்காந்துட்டார், அம்மா மனசு பெத்த மனசு அடிச்சுக்கும் இல்லையா, வந்து அப்பா நீ வா வான்னு சொல்றாங்க, அப்போ அவர் எழுதி கொடுக்குறார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான், நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ணம், ஆகவே மௌனமாய் இருக்கை நன்று. தன்னோட 17வது வயசுல எழுதி கொடுத்தார் இந்த உபதேசம், அப்படிப்பட்ட ஒரு உபதேசம், உலக வாழ்க்கையை அப்படி தத்ரூபமா துல்லியமா எடுத்து காட்டுற உபதேசம். இன்னொரு முறை சொல்றேன், அவர் அவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் கடவுள் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான், நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, இதுவே திண்ணம், திண்ணம்னு சொல்லிட்டார், ஆகவே மௌனமாய் இருக்கை நன்று. இப்ப என்ன செய்யணும் நம்ம கேட்டா, இந்த நாற்காலியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணும், எவ்வளவுதான் அது ரொம்ப நமக்கு இதயத்துக்கு நெருக்கினதா இருந்தாலும் நெருக்கமா இருந்தாலும் அதை கொண்டு போக முடியாது, அது அப்படியே நாற்காலி விடுறதுன்னா பெரிய கஷ்டம் என்ன, அது பொலிட்டீஷியன்ஸுக்கு இல்ல, நான் 2 முறை ஆண்டாலும் பரவா பத்தாது எனக்கு, இன்னொரு முறையும் ஆழணும்னா நாற்காலி விட மாட்டேன், ஏன் சிரிக்க எனக்கு தெரியும் எனக்கு, அதனால ரொம்ப ஸ்பெசிபிக்கா 2 முறை சொல்லுங்க, நானும் ஒரு கண்ட சாமி என்ன உங்களை எப்படி குஷிப்படுத்துறது எனக்கு தெரியும். யாருமே விட ரெடியா இல்லை, ஆனா உலகத்துடைய போக்கு என்ன, எல்லாத்தையும் விட்டு தொலையத்தான் வேணும். தத்தாத்திரேயர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், அவருக்கு வந்து 21 குரு 24 குருங்கிறார் பாகவதத்துல, ஒரு குரு யாருன்னு கேட்டா குருன்னா யாரும் ஆளு கிடையாது, ஒவ்வொரு நிகழ்ச்சி அவருக்கு ஒரு குருங்கிறார்,
ஒரு முறை அவர் சொல்றார், ஹாயா அப்படி ஒரு 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 நதி ஓரத்துல படுத்திருந்தார் ஒரு மரத்து கீழே. அப்ப பார்த்தாராம் ஒரு குருவி என்ன செஞ்சுதான், ஒரு நெற்கதிர அப்படி கொத்தி அப்படி கொண்டு பறக்க ஆரம்பிச்சான். ஒரு குருவி அங்க உள்ள நெற்கதிர், நெற்கதிர் தெரியும், அது அப்படி மூக்கால கொத்தி அப்படி பறக்க ஆரம்பிச்சோம். இதை பார்த்த உடனே அங்க இருந்த மற்ற குருவிகள்லாம், ஆஹா நெற்கதிர் இது தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குருவியை சேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒண்ணு தம்பி என்னடா இது வம்பா போச்சு, நான் வாட்டு ஒரு நெற்கதிரை கொண்டு போறேன், ஏன் எல்லாம் துரத்துதுன்னு சொல்லிட்டு அங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி அந்த குருவிகள் ஓடிட்டு இருந்துச்சான். மத்த குருவிகளும் விடாம துரத்துச்சு. இந்த குருவிக்கு என்ன செய்யணும்னே தெரியலையா. ஒரு கட்டத்துல அந்த நெற்கதிர அவள் டக்குன்னு விட்டுடுச்சான். விட்ட உடனே பார்த்தா எல்லா குருவியும் நெற்கதிர முன்னாடி போயிடுச்சான். இந்த குருவிக்கு பீஸ் சொல்ற தத்தாத்திரை சொல்ற அந்த குருவியினுடைய குரு அப்படிங்கிறார். என்ன, இந்த வாழ்க்கையில நம்ம எதையும் பிடிச்சு கொண்டு இருக்கிற வரைக்கும் பெரிய அனர்த்தம் தான். விட்டுட்டோமோ பீஸ் சொல்றாரு பாகவதத்துல. ஸோ இந்த உலகத்துல நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கிற இந்த உலகத்தை அல்லதுதான். When we just let go the world, there is great peace. I tell you, let go. Then you will be peace. ஆனா அந்த let go தான் சாமானியம் நடக்க மாட்டேங்குது. ஆனா கடைசியில எவ்வளவுதான் நீங்க பிடிச்சிட்டு இருந்தாலும் யமன், யமன் ரொம்ப பொல்லாதவன் விட மாட்டான், விடவே மாட்டான். ஆக இந்த வானப்பிரசாசனம் என்ன செய்யணும்னு கேட்டா லெட் கோ. என்னத்தோ செஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு, இனாஃப் இஸ் இனாஃப், நவ் ஐ ஹாவ் நோ டைம் ஹியர். வை மை காட், வாழ்க்கையோட பிறந்ததுக்கான ஒரு உண்மையான ஒரு நோக்கமே என்னன்னு கேட்டா அந்த உயர்ந்த பரம்பொருளை தரிசிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லையா. அதுதான் நம்மளுடைய பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க, அதுதான் கடைசியான நம்ம வீடு பேருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முயற்சிக்கிறது ஏற்கனவே எவ்வளவோ காலத்தை வீணாக்கிட்டோம். இங்க தேடி சோறு நிதம் பாரதியார் சொல்லுவார், தேடி சோறு நிதம் தின்று சின்னம் சிறு கதைகள் பேசி காசிப், மனம் வாடி பிறர் வாட பல செயல்கள் செய்து, நாம வாடினா பத்தாது, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடும் கூற்றுக்கு இறையணப்பின் மாயும் வேடிக்கை மனிதர்னு சொல்ற. அப்படிதான் நம்ம வாழ்க்கைய நம்ம கழிச்சிட்டோம். ஆனா இனிமே நமக்கு டைம் இல்லைங்கிறத உணரணும். நம்ம ஏன் டைம் இல்லை, ஏன் டைம் இல்லைன்னு கேட்டா எப்ப வேணா மரணம் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆக இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காலத்தையும் நம்ம என்ன செய்யணும் கேட்டா பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்யணும். We have to hold on to the higher. Enough of the lower. இந்த உலகத்தில் நம்ம மூக்க போடுறதுனால அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு துன்பம் எல்லாமே. எப்படி அந்த குருவி வந்து துன்பப்பட்டுச்சோ அது மாதிரி. When you just allow, let go, அப்போதான் உண்மையான சந்தோஷம், அப்போதான் உண்மையான ஆனந்தம். அது முடியாது, எப்பவே முடியாது. Only when the mind holds or hooks on to higher, it can give up the lower. See, மனசு எப்படி கேட்டா it abhors vacuum. அது வந்து வெறுமையே அதை ஏற்றுக்கவே முடியாது, ஏதாவது ஒன்னே பிடிச்சிட்டே இருக்கணும் அது மனசு. ஸோ அதுக்கு உயர்ந்த விஷயத்தை கொடுத்தீங்கன்னா, யாரோட மொபைல் அவர் அந்த மியூசிக்கை போட்டு சாமி எப்போ முடிக்க போறாருன்னு பார்த்துக்கோ. போதும் சாமி நீங்க பேசுனது டைம் நான் பேசிட்டே போறேன். ஓகே. So when you hold on to the higher only, we can give up the lower. Otherwise, not possible. You understand? இப்ப என்ன செய்யணும் நாம அப்படின்னு கேட்டா, ரொம்ப சுலபமான வழி ஒன்று இருக்கு, ஆனா அதுதான் ரொம்ப கஷ்டமான வழி. என்ன தெரியுமா, இறைவனுடைய நாமம். இது எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க. அதுக்கு எந்த முயற்சியோ இல்லை, எந்த வகையான ஒரு பெரிய ஒரு சிரமமோ தேவையில்லை இல்லையா. ஓம் நம சிவாய, ஓம் நம சி, இப்படி சொல்றதுக்கு யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் நம்ம? ஆமா, சத்தம் போட்டு பர்மிஷன் இப்போ படிச்சீங்கன்னா உங்க பேர குழந்தைகளுக்கு பிடிக்காது. உங்களுக்குள்ளே நீங்க படிச்ச யாரை போய் கேட்கணும் நீங்க இல்லையா. கடவுளுடைய பேர் ராம் 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 ராம ராம சீதா ராமா. கடவுளோட பேரை சொல்றதுக்கு யாருக்கும் தடை கிடையாது. ஸோ இறைவனுடைய பேரை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் பெரியவங்க. ஏன்னா அதுதான் இந்த சம்சாரம், குருவினுடைய திருவடி அல்லது இறைவனுடைய திரு எது வேணா சொல்லலாம். ஏன்
துஸ்தர பவ சாகர தரணம். துஸ்தர பவ சாகர தரணம். ஏன்னா இந்த ரொம்ப கடப்பதற்கு ரொம்ப அரிதான இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு அதுதான் ஒரே உற்ற துணை, அதுதான் தோணி. ஆகவே அதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா விஷயம், எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாங்க, வயசான தாத்தா. அவர் அப்படியே ஈஸ்டாலே போய் படுத்துருப்பாரு, நான் சொன்ன மாதிரி காது அவருக்கு சரியா கேட்காது. ஆனா ஒரு காலத்துல எனக்கு எல்லாம் அவருக்கு தெரிஞ்சாலும், அவன் என்ன சொன்னான், இவன் என்ன நடந்தேன் நடந்துச்சு, இவ தாத்தா சும்மா இருங்களேன், ராம ராம ராமான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு தெரியுமா, அட போடா ராம ராமான்னு சொல்ல எனக்கு பிடிக்க மாட்டேங்களா, என்ன ராமராம ராமராம என்ன போர் அடிக்குதுடா அப்படிம்பாரு. உண்மை, ஏன் நான் இவ்வளவு காலம் நம்ம இந்த நாமத்தை சொல்லி பழகாததுனால உடனே வருமா அது, திடீர்னு ஒரு நாளைக்கு ராமராம உடனே வந்துடும், வராது அது. நம்ம சின்ன வயசுலேருந்து எதை பழகிறோமோ அதுதான் பெரிய வயசுல நமக்கு துணை இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்க, கடைசி காலத்துல சங்கரா சாகர நேரத்தில் சங்கரா சங்கரம் அடிச்சுட்டு என்ன பிரயோகம் கேட்பாங்க, என்ன கேட்டு இப்ப நம்ம பழகாட்டி அது வராது, ஞாபகம் வராது. ஸோ அதனாலதான் இந்த நாமத்தை திரும்ப 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 நம்ம ஜபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும் கேட்டா நல்ல ஆன்மீக அந்த சமய சார்ந்த புத்தகங்கள்லாம் வச்சுக்கணும், தேவாரம் திருவாசகம் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அதை நல்லா படிக்கணும். சத் சங்கம், நல்ல பெரியவங்களுடைய கூட்டுறவு நாடு, இறைவனை தொழணும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும். நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா, இருக்க இடம் கிடைக்குதா, படுக்க இடம் கிடைக்குதா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே எதுவுமே நமக்கு இனிமேல் தேவையில்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். நம்முடைய குழந்தைங்களோட வாழ்க்கை, பேர குழந்தை வாழ்க்கையெல்லாம் அவன் பார்த்துப்பான், இறைவன் பார்த்துப்பான். அதுதான் அவங்க வயது வந்துடுச்சு, தே வில் டேக் கேர் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ். இப்போ எனக்கு டைம் இல்லை, இனி என்னுடைய எல்லா டைமும் ஒன்லி ஃபார் காட் அண்ட் நாட் ஃபார் எனி திங் எல்ஸ், நாட் ஃபார் எனி திங் எல்ஸ். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஏதோ காரணத்தினால இறந்து போய் இன்னொரு ஜென்மம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். நீங்க மிடில் ஈஸ்ட்ல பறக்கறீங்க வச்சுப்போமே, ஏன் சுவாமி உங்களுக்கு ஏமா இவ்வளவு கோவம், ஒரு இஸ்லாமியரா பறக்கறீங்க வச்சுக்கோமே, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, என்னுடைய மதம் என்னுடைய மொழின்னு சொல்லுவீங்களா, அப்ப என்ன சொல்லுவீங்க, அல்லான்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அப்ப அரேபிக் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருப்பீங்க. ஆமா, ஐயோ சுவாமியோட தமிழ் பட்டம் என்ன ஆறுது, இந்த உடம்பு விழுந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்க மிடில் ஈஸ்ட்ல அரேபியால குவைத்துல இல்ல எங்கேயாவது போய் பறந்தீங்கன்னு சொன்னா அரேபிக்ல பேசிட்டு இருப்பீங்க, இல்ல உருதுல பேசிட்டு இருப்பீங்களா. அப்ப உருதுதான் பெஸ்ட் லாங்குவேஜ், உலகத்துல மத்த லாங்குவேஜ் எல்லாம் மோசம், என்னுடைய கடவுள் தான் பெரியவர், மத்தவர்கள் எல்லாம் மோசம் அப்படி பேசிட்டு இருப்பீங்களா. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அடுத்த திரும்ப பிறந்தீங்கன்னா அப்புறம் என்ன பேசிக்கணும்னு You understand what I am saying? See, இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல விஷயம்தான், அருமையா. நம்மளுடைய மொழி, நம்மளோட தமிழ் இதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் மட்டும் தட்டி நினைக்காதீங்க, தயவு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது உடலை சார்ந்ததுதான் இதெல்லாம், ஆனா ஆன்மாவை சார்ந்தது மௌனம், அதுதான் ஆன்மாவுடைய பாஷை. மௌனம், அதுதான் ஆன்மாவுடைய பாஷை. ஆக என்ன சொல்றேன்னு கேட்டா, இது எல்லாம் நல்லது, ஆனா ஒரு லெவலுக்கு மேல இறைவனை மட்டும்தான் பற்றி கொள்ளணும். ஏன் தெரியுமா, அவன் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவான், ஹீ இஸ் அவர் எட்டர்னல் கம்பேனியன். அதான் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கார் இல்லையா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ ஒன்று யாரும் தெரியாது நமக்கு இல்லையா. அப்போ ஹீ இஸ் எட்டர்னல் கம்பேனியன் ஹூ கம்ஸ் அலாங் வித் அஸ் டில் த எண்ட். அது மட்டும் இல்லை, அவன் நினைக்கிறது தான் ஆனந்தம், இந்த உலகத்தை நினைக்கிறது துன்பம். இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பகவான் ரமண மகர்ஷிட்ட கேட்டாங்க, இன்பம் துன்பம் அதுக்கு வரை விளக்கணும் என்னன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, மனம் எப்பொழுது இதயத்திலே, இதயத்துல தான் இறைவன் இருக்கார், அதுல ஒடுங்கி இருக்கோ அப்ப இன்பம். மனசு எப்போ இதய ஸ்தானத்திலிருந்து வெளிக்கிளம்பி உலகத்துல உழல்கிறதோ அது துன்பம் சொல்லியிருக்கார். ஆகவே துன்பப்பட்டதெல்லாம் போதும், உழன்றதெல்லாம் போதும், இனி நாம உள்ள ஆறுதலா இருக்க பழகணும், இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க பழகணும், அப்பதான் நமக்கு ஆனந்தம் உண்டாகும். இல்லாட்டி நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணி பாருங்க, எவ்வளவோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், அங்க போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம்னு போவோம், அந்த கொஞ்ச நேரம் ஏதோ மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு அவ்வளவுதான், திருப்பி எவ்ரிதிங் கம்ஸ் பேக். சி, இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன்ஸ், பட் தி ரியல் சொல்யூஷன் இஸ் வி ஹாவ் டு லெட் கோ திஸ் வேர்ல்ட் அண்ட் வி ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு தி ட்ரூத் பரமாத்மா வித் இன் அவர் ஹார்ட். இப்ப செய்யாட்டி எப்ப செய்யறது,
அதான் ஆதிசங்கராச்சாரியர் சொல்றார், பாலஸ்தாவது கிரீடாசக்தா. குழந்தை பருவத்தில் இருக்கும்போது கிரீடாசக்தா, எப்போ பார்த்தாலும் விளையாட்டில் தான் ஆர்வம். இப்போ பார்த்தா இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்த ஒரு சில குழந்தைகளை டாமா, அந்த ரயில் ட்ரெயின் டாமன்கோ என்ன சொல்கிறாங்க, தாமஸ் 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 கரெக்ட் தாமஸ் தாமஸ் பைத்தியம் பைத்தியம் அப்படி ஒரு பைத்தியம். எவ்வளோ வீடியோஸ் வருது, எப்போ பார்த்தாலும் அதையே பார்த்துருக்கோம். இப்படி அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியுது எப்படி இந்த ஸ்க்ரீனை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பாலஸ்தாவது கிரீடாசக்தா, குழந்தை பருவத்தோட வாழ்க்கை விளையாட்டு அது இதுலேயே போயிடுது. தருணஸ்தாவது இளைஞரான பிறகு மீசையெல்லாம் முளைவிட்ட பிறகு அருமன பிறகு என்ன ஆகுது, தருணீ சக்தா. ஏன்னா ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன், காதல் காமம் இதுலேயே வாழ்க்கை போயிடுது. அதாவது நம்ம இளமை காலம் காதல் விவகாரங்கள்லையும் காமத்துலையும் அதுலேயே போயிடுதுங்கிறது. விருத்தஸ்தாவது வயசான பிறகு என்ன நடக்குது, ஆதிசங்கராச்சாரியர் சொல்றார் பஜகோவிந்தத்தில், விருத்தஸ்தாவது என்ன நடக்குது தெரியுமா, சிந்தா சக்தா, கவலை கவலை கவலை, எதுகிட்டாலும் கவலை கவலையிலேயே போயிடுங்கிறார் நான் சொல்ற ஆதிசங்கராச்சாரியர் சொல்றார். ஸோ ஆக குழந்தை பருவம் விளையாட்டிலேயே போயிடுது, இளைஞர் பருவம் வந்து காதல் காவகம் அந்த அந்த சேஷ்டைகள்லயே போயிடுது, முதுமை பருவம் வந்து கவலை சிந்தா சக்தா, பரமே பிரம்மணி கோபின சக்தா, ஐயோ அந்த பரபிரம்மத்தை யாரும் நினைக்கிறார்கள் இல்லையே, அவனே அவனை வந்து பிடிச்சுக்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா நம்ம பிடிச்சுக்க தவறிடுறோம் அப்படிங்கிறது. ஆனால் அங்கதான் நமக்கு உண்மையான விடுதலை, உண்மையான ஆனந்தம், அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள்வதெல்லாம் உண்மையான ஆனந்தம், வேற எதுலேயுமே இல்லை. அதான் ஸ்ரீ யோக சுவாமி பாடுறார், நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரப்பேனடி கிழியே இரவு பகல் காணேனடி. என்ன அழகா சொல்ற பார்த்தீங்களா, நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரப்பேனடி கிழியே இரவு பகல் காணேனடி. இப்ப என்ன அவனோட திருவடியில தான் எல்லாமே இருக்கும். திருவடி அர்த்தம் அவனுடைய அந்த நாமத்தை, அவனுடைய அந்த ரூபத்தை, அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்றதுல தான் நம்முடைய உண்மையான ஆனந்தம் இருக்கு. அப்படி பற்றி கொண்டா என்ன தெரியுமா, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற உணர்வோடு என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மை லைஃப், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் இப்படின்னு யார் இறைவனுடைய திருவடி நிழல்லையே வாழ்கிறாங்களோ அவங்க தான் ஆனந்தமாக வாழ முடியும். அப்படி இல்லாமல் வயசுக்கு மீறின ஆசை எப்போ பார்த்தாலும் எது எதுலையோ உரண்டி அடிச்சுக்கொண்டே எரிஞ்சோன்னு சொன்னால் அல்லது தான் இருக்கு. ஆகவே நம்ம உலகத்தை குற்றம் சொல்லவே முடியாது, உலகம் அப்படிப்பட்டது தான், யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது, நம்மளை தான் நம்ம குற்றம் சொல்லணும். ஏன் இந்த வயசில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறாலும் நமக்கு அல்லது போகும். என்ன செய்யணும் இப்போது, ஜஸ்ட் கிவ் அப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு எழுதும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது விலகி இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உள்ளவனை ரைட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இன்று நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் உண்மையிலேயே ஒரு நாளும் கிடைக்க முடியாது. சுவாமிஜி அவர்கள் உண்மையாகவே எங்கள் மனத்தை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துவது, மனத்தை எப்பொழுது சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது நினைத்த காரியம் எங்கள் இலட்சியம் எல்லாம் பெற முடியும் என்று, அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று கூறிவிட்டார்கள். அதே மாதிரி சுவாமியுடன் பேச்சு இந்த எல்லோருக்கும் பயன்பட்டதுக்கு நாங்கள் எல்லோரும் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அவருக்கு நன்றி சொல்வோமாக.